பாசி பயிறு, பாசி பருப்பில் ஒரு வடை. சூப்பராக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்க உள்ள எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசி பயிரை வச்சு ஒரு சூப்பரான வடை தாங்க. அதுக்கு நான் பாசி பயிர் ஊற வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் கருப்பு உளுந்து, ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், அவ்வளோதான். இப்போது இந்த பாசி பருப்பை ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிட்டு வரணும். அதுக்கு நான் கூட வத்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எப்போவுமே பருப்புக்கு அரைப்போம் இல்லைங்களா வடக்கி, அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன், அந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் முருமுருன்னு. அதோட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்ல வடை தட்டுற பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம். பாருங்கள் இப்போ வடை தட்டுற பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பிசறி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை மாவு ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம வடகையில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும், புளிப்பாக இருக்கும். நல்லா பிசறி கொடுத்துக்கோங்க. இதை பால்ஸ் மாதிரியும் போடலாம். நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் வடை இது. பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, இது இருக்கட்டும். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், வடைகளாக போ தட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடைகளை தட்டி போட்டுடலாம். வடைகளை வந்து நம்ம தட்டி போட்டாச்சு. நல்லா மூறு மூறுன்னு எடுத்துடலாம். நல்லா வேக விட்டு எடுக்கலாம். வேகட்டும் பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த வடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் சக்தி நிறைந்தது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டுடுங்க. வேகட்டும் பார்ப்போம். வடையெல்லாம் வெந்தாச்சு. இப்போ வடைகளை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்த வடையும் நம்ம இதே மாதிரி கட்டிக்கிட்டோம். வெங்காயம் வேணால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சத்து கல்லறியில் சூப்பரான ப்ரோட்டீன் வடை ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசி பயிறு, பாசி பருப்பு வச்சு ஒரு அருமையான வடை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.